ஃபார்மேக் சவுத் இந்த முறை வந்து எட்டாவது எடிஷன் வந்து இன்னைக்கு இனாகிரேஷன் இப்போ பண்ணுறோம். இந்த ஃபார்மேக் சவுத் அப்படிங்கிறது இரண்டு நாள் ட்ரேட் சென்டரில் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த ஃபார்மேக் சவுத்துடைய அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலிருந்து எல்லா மாநிலங்களிலிருந்து சப்ளையர்ஸ் நமக்கு ஃபார்மசூட்டிக்கல் மருந்து தயாரிக்கிறதுக்கு தேவையான வேரியஸ் சப்ளையர்ஸ் வந்து அவங்க ஸ்டால்ஸ் எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் வந்து கருத்தரங்கமும் நடைபெறுகிறது. நமக்கு வந்து ஃபார்மசி கவுன்சில் பிரசிடென்ட் வந்து டெல்லியிலேருந்து வந்திருக்கார், இந்தியன் ட்ரக் மேனுஃபேக்சரர் ரெப்ரசன்ட் பண்ணி பாம்பேலேருந்து வந்திருக்காங்க, ஃபார்மெக்ஸில் எக்ஸ்போர்ட் சேர்மன் அவர் உங்கள்கிட்ட பேசுவார், அவர் வந்து வந்திருக்கிறார், ப்ளஸ் தமிழ்நாடு ட்ரக் கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி வந்திருக்காங்க. இது இல்லாமல் நாளைக்கு பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து ட்ரக் கண்ட்ரோல் டிசிஜிஐ டெல்லியிலேருந்து வராரு. அப்புறம் இந்த மாதிரி பல கருத்தரங்குகள் நடைபெற போகுது. இந்த ஃபார்மெக்ஸ் சவுத்துடைய அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுக்கு இருக்கிற மருந்து கம்பெனிகள், 300 மருந்து கம்பெனிகள் இருக்கும், இந்த மருந்து கம்பெனிகளுடைய வளர்ச்சிக்கு ஏற்றுமதியிலையும் வளர்கிறதுக்கு உதவுறதுக்காக இந்த ஃபார்மெக்ஸ் சவுத் ப்ரோக்ராம் நடக்கிறது. இதில் இன்னும் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ரீசெண்டாக தமிழ்நாட்டில் ரொம்ப வருஷம் கழித்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஃபார்மா பார்க், திண்டிவனம் ஃபார்மா பார்க்னு அவர் ஆனரபிள் சிஎம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அது துவங்கப்பட்டிருக்கிறது. இது எல்லாமே வந்து தமிழ்நாட்டிலிருந்து மருந்து உற்பத்தி, மருந்து மார்க்கெட்டிங்கை மேல்மேலும் வளருவதற்காக உதவப்படுகிறது. அதுக்காக இந்த ஃபார்மாக் சவுத்தும் ஒரு டூலாக இருந்து இண்டஸ்ட்ரிக்கு ஹெல்ப் பண்ணும். நான் வந்து இப்பொழுது எக்ஸ்போர்ட் சேர்மன் ஃபார்மசிட்டிகல் சேர்மன் மிஸ்டர் வீரமணி சாரை பேசும் மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ இந்தியாவில் ஃபார்மசூட்டிக்கல்ஸ்ன்னு வரும்போது ஏற்றுமதியும் இருக்குது, இந்தியாவில் மேனுஃபேக்சர் இங்கே யூஸ் பண்ணுறதும் இருக்குது. அதாவது இந்தியன் டொமஸ்டிக் மார்க்கெட் இருக்குது, வெளிநாட்டு மார்க்கெட் இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2 லட்சம் கோடி ரூபா வந்து நமக்கு இந்தியாவில் நடந்துருக்கு, வியாபாரம் நடந்துருக்கு. இன்னும் 2 லட்சம் கோடி ரூபா வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ 200 நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாமே நல்ல ஒரு குவாலிட்டி, நல்ல அஃபோர்டபிலிட்டியோடு இங்கே பண்ணுறதுனால நிறைய பேர் அதை விரும்ப, இந்தியன் ஃபார்மசிகள் விரும்புகிறாங்க. நம்பர் 3 இந்த வேர்ல்டு மாதிரி இந்தியன் ஃபார்மசி இண்டஸ்ட்ரி இது. அதுக்காக அதை வந்து நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் நல்ல நல்ல குவாலிட்டியோடு இருக்காங்க. அவங்களுடைய இதை ஷோகேஸ் பண்ணுறதுக்காக இந்த எக்ஸிபிஷன் நடந்துருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து வந்திருக்காங்க. இங்கே வர பையர்ஸ் எல்லாம் வந்து அவங்க நல்ல ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ நல்ல வந்து எதிர்காலம் இருக்குது ஃபார்மசிகளில் இந்தியா இதுக்கு. நாட் ஓன்லி டொமஸ்டிக் மார்க்கெட், இந்தியன் மார்க்கெட்டும் பெரிய அளவில் போயின்ட்டுருக்கு, 10% க்ரோத் போயின்ட்டுருக்குது. அதே மாதிரி டொமஸ்டிக் மார்க்கெட் 8%-10% க்ரோத் போயின்ட்டுருக்கு. ஸோ நல்ல ஒரு தருணம் இருக்குது. ஜெனரிக்ஸ் சொல்கிறாங்க, அதாவது ஜெனரிக்ஸ்ன்றது வந்து ஜென்ரல் மெடிசன்ஸு, பட் எல்லாம் இருக்குது. அதாவது உங்களுக்கு கார்டியோ என்ன சொல்கிறீங்க, கார்டியோவாஸ்குலர் அதாவது ஹார்ட் சம்மந்தப்பட்ட இது, அண்டு சைக்கியாட்ரிக் மருந்துகள், விட்டமின்ஸு, நியூட்ராசிட்டிக்கல்ஸு, அது மாதிரி எது எதை வேணால். அதுதான் இந்தியா வந்து ஃபார்மசி ஆஃப் த வேர்ல்டு சொல்கிறாங்க. ஒரு ஃபார்மசிக்கு போனால் என்னெல்லாம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், அது மாதிரி இந்தியாவுக்கு வந்தால் எல்லா விதமான மருந்தும் கிடைக்கும். ஸோ எல்லா விதமான மருந்தும் போயின்ட்டுருக்கு. இப்போ பயாலஜிக்கல்ஸ் போட்டிருக்கு, வேக்சின்ஸ் அனுப்புகிறோம். கோவிட் வேக்சின் வந்து நிறைய நம்ம அனுப்பிச்சிருக்கோம். இந்தியாவிலேருந்து 70 கண்ட்ரிக்கு அனுப்பிச்சோம் கோவிட் வேக்சின், இந்தியாவிலேயே ப்ரொடியூஸ் பண்ணது. உலகத்தின் மருந்துகங்கிறது இந்தியன் ஃபார்மா இண்டஸ்ட்ரி தான் சார் சொன்ன மாதிரி. அதனால் உலகம் வந்து வளர்ந்த கண்ட்ரி கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா அமெரிக்கா அந்த மாதிரி கண்ட்ரி கூட இந்தியாவை சார்ந்து இருக்குன்னு சொன்னால் மருந்து துறையில் சார்ந்து இருக்குது. அமெரிக்காவில் யூஸ் பண்ணுற 40% ஆஃப் மெடிசன்ஸ் இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஸோ இது இந்தியன் மருந்து துறை வந்து உலகத்தின் மருந்தகம் என்று அதனால தான் அழைக்கப்படுகிறது. ஆன்லைன் மருந்தகத்தை பற்றி ஃபார்மசி கவுன்சில் பிரசிடென்ட் உங்களுக்கு சொன்னார். ஆன்லைன் மருந்தகங்கிறது வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதிகமான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னு அவர் சொன்னார் இல்லைங்களா, அதனால் அது கொடுக்கக்கூடாது அப்படி சொல்கிறாரு. அவங்க கிராமத்து பக்கம் ஆன்லைன் ஃபார்மசி இருக்கான்னு கேட்டால் இன்றைக்கி டேட்டில் அவ்வளோ இன்னும் அவங்க ரீச் பண்ணல. நாங்கள் இண்டஸ்ட்ரியாக சொல்கிறத விட இப்போ ஃபார்மசி கவுன்சில் பிரசிடென்ட் உங்களுக்கு சொன்னார் கேட்டிங்க. அதாவது ஆன்லைனும் நல்லது தான், ஆனால் அந்த டிஸ்கவுண்ட் அவங்க வந்து அதிகம் கொடுத்து சின்ன மருந்து ஃபார்மசிஸை காம்பீட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அதிக டிஸ்கவுண்ட் கொடுத்து பண்ணுறது ஒரு நல்ல எத்திக்கல் ப்ராக்டிஸ் இல்லை அப்படிங்கிறது தான் கருத்தாக சொல்லியிருக்காரு. நன்றி, வாழ்த்து.